வணக்கம். இன்றைய தினம் சோசியல் மீடியால டாப் 5 இந்தியா ட்ரெண்ட்ல இருக்கிற மூணு ஹேஷ்டாக் என்ன அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்தோட பேட்ட ட்ரைலர் பத்தி தான் பேசப்பட்டு இருக்கு. பேட்ட ட்ரைலர், கெட் ரஜினி ஃபீட், பேட்ட பொங்கல் பராக் அப்படின்ற ஹேஷ்டாக் தான் இன்னைக்கு இந்தியா ட்ரெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல பொங்கலுக்கு வெளியாக இருக்கிற பேட்ட படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா, பாபி சிம்ஹா, நவாசுதீன் சித்திக் எல்லாம் இதுல நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஏற்கனவே இதோட பாடல்கள் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பேட்ட படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு இந்த ட்ரைலர் வெளியாகுதா சொல்லப்பட்ட நிலையில 10:30க்கே ட்ரைலர் வெளியாயிடுச்சு. இந்த ட்ரைலர் முழுக்க முழுக்க ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்துற விதத்துல அமைஞ்சிருக்கு. ரஜினியோட ஸ்டைல், நட, ஸ்டைலான பேச்சுன்னு பட்டையை கிளப்பியிருக்காரு இந்த ட்ரைலர்ல ரஜினிகாந்த். 20 பேரை அனுப்பி வச்சேன், எல்லாரையும் அடிச்சு துவைச்சிட்டான் அப்படின்னு விஜய் சேதுபதியோட குரல்ல ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஹாஸ்டல் வாடனா, மரண காட்டு காட்டிட்டான் அப்படின்னு ஒரு பின்னணி குரல் ஒலிக்க, பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு கூறியபடி ரஜினி வராரு இந்த ட்ரைலர்ல. ரஜினியோட ஸ்டைலா, இளமையான குறும்புத்தனமா, ஆக்ரோஷமா, அடித்தடின்னு எல்லாம் கலந்த கலவையா இருக்கு இந்த ட்ரைலர். 2:29 மட்டுமே ஓடக்கூடிய இந்த ட்ரைலரை தவிர படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற நடிகர்கள் எல்லாருமே, அதாவது விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, நவாசுதீன் சித்திக், சசிகுமார், சிம்ரன், த்ரிஷா, மேகா ஆகாஷ்னு எல்லாருமே இந்த ட்ரைலரில் வராங்க. கூடவே அனிருத்தோட பின்னணி இசையும் ட்ரைலருக்கு பக்காவாக பொருந்துது. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில பேட்ட திரைப்படம் முன்கூட்டியே ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. பேட்ட படத்தோட ட்ரைலர் வெளியான 1 மணி நேரத்துல 10 லட்சம் பேர் இதை பார்த்திருக்காங்க. பேட்ட படத்தோட ட்ரைலர் ட்விட்டர் ட்ரெண்ட்ல இந்திய அளவில் முதலிடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம உலக அளவில் இந்த ட்ரைலர் 6வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. ரஜினியை இப்படி ஜாலியா குறும்புத்தனமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சோசியல் மீடியா முழுக்க ரஜினியோட குறும்புத்தனம் பத்தி தான் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு, வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் இன்னும் உங்களை விட்டு போகல ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. ரஜினி சார், நீங்க நடிகராகவே இருங்க, அரசியல் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணிருக்காரு. இதற்கு அடுத்ததாக சிம்ரனுக்கு ஒருத்தர் ட்விட் பண்ணிருக்காரு, அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே, பேரழகி, சிம்ரன் எனும் சிம்டாங்காரி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. இதற்கு அடுத்ததாக ரஜினி சைக்கிள்ல வர அந்த மொமெண்ட் எடுத்து ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு, ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், அந்த ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் இதை வடிவேலு வச்சு சிங் பண்ணிருக்காரு, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை வாடகைக்கு விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிருக்காரு. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் ரஜினியோட வசனத்தை எடுத்து ட்வீட் பண்ணிருக்காரு, சத்தியமா சொல்றேன், அடிச்சு அண்டர்வேரோட ஓட விட்டுருவேன், மானம் போனா திரும்பி வராது பாத்துக்கோ, 20 வாட்டி இதே நான் பார்த்து ஓட்டி ஓட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. ரெட்ட மெழுகுவத்தி பாய்ஸ், உங்களுக்கு தான் வச்சு செஞ்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. ரஜினிகாந்த் இந்த ட்ரைலர்ல நடந்து வரப்ப மெழுகுவத்திலாம் அணைஞ்சிடும், 2 மட்டும் ரஜினிகாந்த் திரும்பி பாக்குறப்ப டப்புன்னு அணைஞ்சிடும். சோ இதை எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானோட சின்ன மெழுகுவத்தி, சோ அவருக்காக தான் இது வந்து ட்ரைலர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ட்விட் பண்ணிருக்காரு, பொண்டாட்டி புள்ளக்குட்டின்னு சென்டிமெண்ட் பாக்குறவெல்லாம் அப்படியே ஓடி போயிடு, கொலை கன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இந்த ட்ரைலர்ல வருது. சோ இத அஜித்தோட விஸ்வாசம் படத்தோட கம்பேர் பண்ணி மீம் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. தல அஜித் நடிச்சிருக்கிற விஸ்வாசம் படத்துல இடம்பெற்ற கண்ணான கண்ணை அப்படின்ற பாடலோட லிரிக் வீடியோ வெளியாகி சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது. அதுவும் ட்விட்டர்ல இந்தியா ட்ரெண்டிங்ல முதலிடத்துல தான் இருந்தது. மகள் மீது ஒரு தந்தை வச்சிருக்கிற பாசத்தை வெளிக்காட்டும் பாடலா இந்த பாடல் அமைஞ்சிருந்ததுனால பெரும்பாலான தந்தைகள் தங்களோட டாட்டரோட போட்டோ எடுத்து இதை சோசியல் மீடியால அதிகமா ஷேர் பண்ணாங்க. சோ இது இந்தியா ட்ரெண்டிங்ல முதலிடத்துலயும் வந்துச்சு. இந்த நிலையில இப்போ ரஜினிகாந்த் ஒரு வசனம் ஒண்ணு பேட்ட ட்ரைலர்ல பேசியிருக்காரு, பொண்டாட்டி புள்ளக்குட்டின்னு சென்டிமெண்ட் பாக்குறவெல்லாம் அப்படியே ஓடி போயிடு, கொலை காண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ ரஜினி சொல்ற வசனத்தை இதை கலாய்க்கிற விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால மீம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ட்ரைலர் பத்தி ரஜினியோட ஹேட்டர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாக்கலாமா? என்ன பெரிய ட்ரைலர், எல்லாரோட இன்ட்ரோவும் 1 நிமிஷம், படத்தோட டைட்டில் கார்டு 25 செகண்ட், ரஜினியோட டயலாக் 1 நிமிஷம், அவ்வளவுதான்ப்பா பேட்ட ட்ரைலர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால நடிகர் ரஜினிகாந்தோட பேட்ட ட்ரைலர் குறித்து தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.